ஹலோ ரிவான் வெல்கம் டு அட்வான்ஸ்டு மெட்டா ஆட்ஸ் டூட்டோரியல்ஸ் இந்த வீடியோவில் நாம மெட்டா ஆட்ஸோட கேம்பென் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டுதான் நாம் இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம் அந்த கேம்பெயின் பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரன் பண்ற ஆடோட ரைட் ஆடியன்ஸ்க்கு காட்டுறதுக்கு உங்களால் எவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்றது தான் பொறுத்த வரைக்கும் நம்மளால இந்த பட்ஜெட்டை ரெண்டு விதத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒன்னு நீங்க டேரக்டா என்டைய கேம்பெயினுக்கு இந்த பட்ஜெட்டை நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி ஒரு கேம்பெய்க்குள்ள மல்டிபிள் ஆட் செட் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் ஒவ்வொரு பட்ஜெட்டை வந்து செட் பண்ண முடியும் யூஸ் பண்ணி உங்களுடைய பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ணி ஸ்பெண்ட் பண்ண முடியும் சரி வாங்க இதை பத்தி கொஞ்சம் டீடெயில்டா பாப்போம் சொல்லியிருந்த மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டை ஓவரால் கேம்பெயனுக்கு நீங்க செட் பண்ண முடியும் அப்படி இண்டிவிஜுவல் பட்ஜெட்டை நீங்க ஒவ்வொரு செப்பரேட்டா கொடுக்க முடியும் சோ ஃபர்ஸ்ட் நம்ம கேம்பெயின் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் எக்ஸாம்பிளுக்கு மெட்டா மெட்டாட்ஸ்ல ஒரு டிராபிக் கேம் ரன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான பட்ஜெட்டை நீங்க கேம்யெயின் லெவல்ல கொடுக்க முடியும் கொடுக்கறதுனால ஆட்ஸ் எங்கெல்லாம் ஷோ பண்ண முடியுமோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப எல்லாம் உங்களுடைய ஏன்னா கேம்ப்பெயின் லெவல்ல நம்ம கொடுக்குற பட்ஜெட் வந்து ஈவனா உங்களுடைய ஹேட் செட்ல ஸ்பெண்ட் ஆவாது ஏன்னா ஒரு ஹேட் செட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் இன்னொரு ஹேட் செட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது எந்த கிரியேட்டிவ்ஸ் இருக்கிற ஹேட் செட் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும் அதுக்கு பட்ஜெட்டை ஆட்டோமேட்டிக்கா அலோகேட் பண்ணி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய கேம்யினுக்கு கொடுப்பாங்க ஸோ இதனால ஒவ்வொரு ஆட் செட்டுக்கும் நீங்கள் மேனுவலாக போய்ட்டு கேம்பெயினோட பட்ஜெட்டை நீங்கள் ரியல் டைமில் மாற்றணும் அப்படின்ற நெசசிட்டி இருக்காது ஸோ கேம்பெயின் லெவலில் ஒரு பட்ஜெட்டை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ மெட்டா ஆட்ஸ் மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் அந்த கேம்பெயின் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அட் லோவஸ்ட் காஸ்ட்ல ஸோ இந்த கேம்பெயின் பட்ஜெட் எங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா மினிமம் உங்களுடைய கேம்பெயினில் ரெண்டு ஆட் செட் இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த கேம்பெயின் லெவல் பட்ஜெட் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் ஸோ ரெண்டாவது ஆட் செட் பட்ஜெட் இங்கே ஒரே கேம்பெயினில் நீங்கள் ஒரு பத்து ஆட் செட் கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த பத்து ஆட்க்கு நீங்க இண்டிவிஜுவல் பட்ஜெட்டை நீங்க செட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இமேஜ் ஆடுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வீடியோ ஆடுக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் அப்புறம் கரோசல் ஆடுக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி நீங்க பட்ஜெட்டை அலோகேட் பண்ணிக்க முடியும் ஸோ இதனால எந்த ஆடுக்கு எவ்வளோ ஸ்பென்ட் பண்ணும் அப்படின்ற கண்ட்ரோலை ஆட்ஸ் உங்ககிட்டே கொடுத்துருவாங்க ஸோ இப்போ உங்களுக்கு கேம்பெயின் பட்ஜெட் அப்படின்னா என்ன அப்புறம் ஆட் செட் பட்ஜெட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும் இந்த பட்ஜெட்டை ஸ்பெண்ட் பண்ண மெட்ட ஆட்ஸ் நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க சரிவாங்க அதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி பட்ஜெட் ரெண்டாவது லைஃப் டைம் பட்ஜெட் ஸோ இந்த ரெண்டு பட்ஜெட் ஐப்புமே நம்மளால் கேம்பெயின் லெவல் இல்லைனா ஆட் செட் லெவலில் நம்மளால் அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட் ஒன் டெய்லி பட்ஜெட் அப்படின்னு என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இந்த பட்ஜெட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு நாளைக்கு நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்றது மேனுவலாக கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ண முடியும் ஸோ இது அடுத்தடுத்த டேவுக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அந்த நீங்க பாஸ் பண்ற வரைக்கும் டெய்லி ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து ஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கும் அப்புறம் இந்த டெய்லி பட்ஜெட்ல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு என்ன அப்படின்னா நீங்க கொடுக்கற டெய்லி பட்ஜெட் ஒரு நாளுக்காக செட் பண்றாங்களா அப்படின்னா இல்ல அது ஒரு வீக்கோட ஸ்பெண்ட் டெய்லி பட்ஜெட்டா ஸ்பிலிட் பண்ணிருப்பாங்க ஸோ இந்த டெய்லி பட்ஜெட் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்க தினமும் என்னால் ஒரு கேம்பெயினுக்கு எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் கண்டினியூஸா ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இதனால தினமும் ஒரு கசிஸ்டண்டான லீட்ஸ் உங்களுடைய கேம்பிலிருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ரெண்டாவது லைஃப் டைம் பட்ஜெட் ஸோ இந்த பட்ஜெட்டை இப்போ நீங்க சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஸ்டார்டிங் டேட் அண்ட் எண்டிங் டேட்டை நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்னிலிருந்து அடுத்த டென் டேஸ்க்கு நீங்க ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அந்த டென் டேஸ்க்கு நீங்க உங்களால் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அமௌண்ட்டை நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும் ஃபார் நீங்க பர் டே தௌசண்ட் ருபீஸ் அப்படின்ற ரேஞ்சல டென் டேஸ்க்கு நீங்க டென் தௌசண்ட் ருபீஸ் நீங்க லைஃப் டைம் பட்ஜெட்டை செட் பண்ண முடியும் அப்புறம் இந்த லைஃப் டைம் பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட் கேப் டைப்ல ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்களுடைய டென் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னா தினமும் தௌசண்ட் ருபீஸ் தான் ஸ்பெண்ட் ஆகுமா அப்படின்னா இல்ல அது தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வரைக்கும் ஸ்பெண்ட் ஆகும் ஸோ என்னைக்கு உங்களுடைய ஆடியன்ஸ் நிறைய ஆன்லைன்ல இருக்காங்களோ அப்போ உங்களுடைய கேம்பெயினை எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கும் புஷ் பண்ணிடுவாங்க இதனால நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் உங்களுடைய கேம்பெயினுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ரெஸ்ட் இருக்கிற டேஸ்ல உங்களுடைய கேம்பெயின் பட்ஜெட்டை திரும்பவும் ஆப்டிமைஸ் பண்ணி அமௌண்ட்டை ஸ்பிலிட் பண்ணிப்பாங்க உங்களால தினமும் தௌசண்ட் ருபீஸ் தான் ஸ்பெண்ட் ஆகணும் அப்படின்ற கண்ட்ரோலில் உங்களால கொடுக்க முடியாது இந்த ரெண்டு பட்ஜெட் ஐப்பிலையுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து கண்டிப்பா ஃபிளெச்சுவேட் ஆகும் அதாவது நீங்க ஆவரேஜ் டெய்லி ஸ்பெண்ட் கொடுத்தாலும் சரி இல்லை லைஃப் டைம் பட்ஜெட் கொடுத்தாலும் சரி அப் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதிகமாக ஸ்பெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க தௌசண்ட் ருபீஸ் கேட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அது அப் டு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வரைக்குமே ஸ்பெண்ட் ஆகும் ஸோ இப்போ உங்களுக்கு டெய்லி பட்ஜெட் அண்ட் லைஃப் டைம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும் சரி வாங்க இப்போது இதை எப்படி சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆட் மேனேஜர் அக்கௌண்ட்டில் போயிட்டு பார்ப்போம் இப்போ புதுசாக ஒரு கேம்பெயின் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன் கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸில் டிராஃபிக்கை சூஸ் பண்ணுறேன் அப்புறம் கண்டினியூ அப்படின்றது க்ளிக் பண்ணுங்கள் இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஒன்று ரெக்கமெண்டட் செட்டிங் ரெண்டாவது மேனுவல் டிராஃபிக் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாம் இன்னைக்கு மேனுவல் டிராஃபிக் கேம்பெயின் தான் போக போகிறோம் ஸோ அதனால் செகண்ட் ஒன்னை சூஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் ஒன்றை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அடுத்து கண்டினியூ அப்படின்றது க்ளிக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் கேம்பெயின் நேமை வந்து நீங்கள் கொடுக்கணும் ஸோ என்னோட கேஸ்க்கு நான் இதை அப்படியே விட்டுறேன் ரெண்டாவது ஸ்பெஷல் கேட்டகரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம ரன் பண்ணுற ஆட் இங்கே இருக்கிற ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணணும் ஏன்னா இதை சூஸ் பண்ணுறது மூலியமாக மெட்டா ஆட்ஸ்க்கு நம்ம நம்மளுடைய ஆட் எதுக்காக ரன் பண்ணுறோம் அப்படின்றது முன்னாடியே சொல்லிடும் ஸோ இதனால் இதுக்கு தகுந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்கு மட்டும் நம்மளுடைய ஆடை வந்து காட்டுவாங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கிரெடிட் கார்டு இல்லனா எம்ப்ளாய்மெண்ட்க்காகவோ இல்லனா ஹவுசிங்க்காகவோ இல்லனா இல்லைனா சோசியல் இஷ்யூஸ் எலெக்ஷன் இல்லனா பாலிட்டிக்ஸ்க்காக நீங்கள் ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இதை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணணும் இன்கேஸ் நீங்கள் ஜென்ரலாக உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லோ இல்லைன்னா உங்களுடைய வெப்சைட்டுக்கு ட்ராஃபிக் கொண்டு வருவோ இல்லைனா ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசேஷனுக்காக நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இதை நீங்கள் எதுவுமே சூஸ் பண்ண தேவை கிடையாது ஸோ இதை நீங்கள் அப்படியே விட்டுருங்க அடுத்து நம்மளுடைய கேம்பெயின் டீட்டெயிலில் நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ண இங்கே செலக்ட் ஆயிருக்கு அடுத்து கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் ஜஸ்ட் டவுன் ஆட் பண்ணுங்கள் ஸோ இப்போ உங்களுக்கு கேம்பெயின் பட்ஜெட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும் ஸோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி டெய்லி பட்ஜெட் இல்லைனா லைஃப் டைம் பட்ஜெட் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ நான் இன்னைக்கு டெய்லி பட்ஜெட்டில் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறேன் ஸோ இங்கே உங்களுடைய டெய்லி ஸ்பெண்ட் ப்ளஸ் உங்களுடைய வீக்லி ஸ்பெண்ட் என்ன அப்படின்றத கொடுத்துருவாங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுத்துருக்கேன் ஆனால் இங்கே டெய்லி ஸ்பெண்ட் மேக்ஸிமம் த்ரீ ஃபிஃப்டி வரைக்குமே போகும் அப்படின்றத இங்கே டிஸ்பிளே பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி வீக்லி பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் ஆகும் அதே மாதிரி நீங்கள் லைஃப் டைம் பட்ஜெட்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஓவரால் கேம்பெயின்கான பட்ஜெட்டை நீங்கள் செட் பண்ண முடியும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி செட் பண்ணுறது மூலிமா இந்த கேம்பெயின் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே ரன்னே ஆகாது ஸோ உங்களுடைய கேம்பெயின் எவ்வளோ ஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமெட்டிக்காக ஸ்டாப் ஆகணும் அப்படின்றத இங்கே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு மெட்டாட்ஸோட கேம்பெயின் பட்ஜெட் அப்படின்னு என்னென்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும் இன் கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன் இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே